அவருக்கு போட கொண்டு வந்தார். நான் தான் வரேன். நடைபெற இருக்கின்ற 4 சட்டமன்ற இடைத்தேர்தல், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர், அரவக்குறிச்சி ஆக 4 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக 4 தேதி முதல் 16 தேதி வரை என்னுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சியை நான் முடிவு செய்திருக்கிறேன். 4 நாட்கள் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், 4 நாட்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், 2 நாள் அரவக்குறிச்சி தொகுதியிலும், 2 நாள் சூலூர் தொகுதியிலும், மொத்தம் 12 நாள், 16 தேதி வரை சுற்றுப்பயணம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. 17 தேதி நிகழ்ச்சிகள் இருக்கிறான், தஞ்சாவூரில் போயிடுறேன். அதனால் 16 தேதி வரை சுற்றுப்பயணம். இந்த தேர்தலில் எப்படி கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற மதசார்பற்ற கூட்டணியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலும் ஆதரித்தது போல, இந்த தலைமை 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஆதரிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்தமட்டில், திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தமட்டில், நம்முடைய பாராட்டுதலுக்குரிய வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை நிலைநாட்டி கையொப்பமே தவறு என்கின்ற அளவிற்கு, நிரூபிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வந்து இந்த அம்மாவினுடைய கையொப்பம்தான் என்று அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஏற்ப நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கி ஒரு நியாயத்தின் அடிப்படையில் போராடுகின்ற ஒரு வேட்பாளராக இன்றைக்கு அவர் களத்தில், திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தொகுதியில் ஏறத்தாழ 57 கிராமங்களிலே நாங்கள் கிட்டத்தட்ட 4 நாள் சுற்றுப்பயணம், அதுபோக மற்ற சென்றலும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் 3,00,000 வாக்குகள் இருக்கிறது, 295 பூத் இருக்குது. இதெல்லாம் வந்து போன தினமே அவர் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் மனதில் இருக்கின்ற இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கின்ற வெறுப்பு, இந்த இருக்கின்ற அரசியல்வாதிகள் அந்த கட்சியில் இருக்கின்ற அதிமுக என்று சொல்லிக்கொண்டு ரெட்டலையும் கொடியும் வைத்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரையும் அம்மா பேரையும் களங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை எதிர்த்து, நோட்டை நம்பியே நிற்கின்ற, ஓட்டை நம்பி நிற்காமல் நோட்டை நம்பி மட்டும் நிற்கின்ற ஒரு கட்சியை எதிர்த்து அதிமுக எதிர்த்து, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவருடைய வேட்பாளராக, தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆசியை பெற்ற வேட்பாளராக, மற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களாக நம்முடைய சரவணன் டாக்டர் எம்டி சரவணன் எம்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு நாங்கள் எல்லாம், மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், எல்லோரும் இணைந்து பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை அவருடைய சரவணன் அவர்களுக்கு மக்கள் மன்றத்திலே நாங்கள் பெற்று, அந்த வெற்றியை நம்முடைய கலைஞர் அவர்களுக்கும் அவருடைய தளபதி அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 23 தேதிக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் இருக்காது. தேர்தல் முடிவு என்ன, மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கிறது, ஒரு செயல்படாத அரசாங்கம். அப்படி இந்த அரசாங்கம் மாற்று அரசாங்கம் அமைகின்ற நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்று ஒரு குட் கவர்னன்ஸ், அதாவது நேர்மையான நிர்வாகம் நடத்துவதிலே அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் அவரோடு 2 பேசியிருக்கிற பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் நேர்மையான நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த அடிப்படையில் ஒரு நேர்மையான நிர்வாகம் தமிழ்நாட்டிலே யாருடைய அச்சுறுத்தலுக்கும் யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் இல்லாத ஒரு நல்ல அரசாங்கமாக நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு 23 தேதிக்கு அப்புறம் அவர் அந்த நாட்டினுடைய முதல்வராக வருவது தமிழ்நாட்டு மக்களுடைய கையில் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய நலன் அவரால் பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மத்திய அரசினுடைய இப்போது இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய கொத்தடிமையாக இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி சைபர் பன்னீர்செல்வம் இவருடைய கூட்டணி இந்த காலத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அவர்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் அரசியல் நடத்துகிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் சரவணன் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார். அதேபோல் ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, சூலூர் தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதை நான் உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் கேட்கணும். தேர்தல் இருக்குல்ல, திமுக காங்கிரஸ் 97 இருக்குது, 119 வந்துடும்ல, 119 வரும்போது மைனாரிட்டியாக போடுவாள்லவன், அப்புறம் 4 அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்ல, மெஜாரிட்டி நிரூபிக்கணும்ல, அவர் மனு கொடுப்பாங்கல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மெஜாரிட்டி நிரூபிக்க மனு கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, 3 நாட்களுக்குள் கர்நாடகாவில் போட்டாங்களே உத்தரவு, அதுதானே இனிமேல் நினைக்கும்,
மூன்று நாட்களுக்குள்ள ஒரு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணால் அடுத்து பெரிய கட்சியை யார் ஆட்சி அமைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிறத கூப்பிடணும் கவர்னர். அப்படி கூப்பிடும்போது 119 தொகுதி இருக்கிற திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. அது வந்து நிற்காதுல, இப்போ அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கும் போது ஒருத்தர் நீக்க முடியாதுல, சட்ட சிக்கல் இருக்காதுல்ல. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கும் போது திமுக ஒரு 3 உறுப்பினர்களை செல்வது நீக்குவதற்குரிய நோட்டீஸ் என்பது சபாநாயகர் ஏதாவது முடிவெடுத்தால் அது செல்லுபடியாகாது. சட்ட ரீதியாக அதில் பல தவறுகள், அதில் சில குளறுபடிகள் இருக்கிறது, அதனால் அதை வந்து அதன்படி செயல்படுத்த முடியாது. ஏற்கனவே வேறு 11 பேருடைய தீர்ப்பு வேறு வர வேண்டியிருக்கு. அந்த 11 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே சட்டசபைக்கு வெளியே ஓட்டு போட்டவனே கொஞ்சம் பதவி நீக்கம் செஞ்சா, சட்ட ஓட்டு போடாமல் கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு 11 பேர் சட்டசபையில் இருந்துக்கிட்டு எதிர்த்து ஓட்டளித்தவர்கள் என்ன செய்வது? நீக்கி தானே ஆன அது கவர்னர். அது வந்து சபாநாயகருடைய விடுதலை பட்சமான முடிவுன்னு தானே சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுக்கும். சுப்ரீம் கோர்ட் என்பது சுப்ரீம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இஸ் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவங்க எல்லா டிசிஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் இவங்களுடைய வயலேஷன் ஆஃப் தி ப்ரொசீஜர் வந்து வயலேஷன் தானே, இந்த சபாநாயகருடைய வயலேஷன் தானே. அது 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டவங்களே நீக்காமல் இருக்கிறது தவறு தானே. அதனால் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அவங்க 11 பேருக்கும் பதவி போவோம், அதில் இந்த சைபர் பன்னீர் செல்வத்துக்கும் பதவி போயிடும். அதனால தான் அவர் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஊருக்கு காசி காசி காசின்னு காசி 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 ராமேஸ்வரம் காசி காசின்னு போகிறாங்க. இல்லை காசி விஸ்வநாதர் அருளை செய்ய மாட்டார். ஏதோ போகிறார், கடைசி காலத்தில் போக வேண்டியது இப்போயே போயிட்டுருக்கார். போயிட்டு போட்டு நமக்கு என்ன முடிஞ்சு போக போதில் பீரியடு. அவரை பற்றி என்ன, அவர் இவர் அறிக்கை விடுறாரு. அவர் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நபர். எந்த நேரத்தில் எந்த நேரம்னா முடிவெடுப்பார். டெல்லியில் ஏதாவது பதவி கொடுத்தா போயிடுவாருன்ட்டு. அவருடைய பதவி என்பது அவருடைய பேச்சு எதுவும் நம்பகத்தன்மையில். அவர் இந்த மாதிரி தர்மயுத்தம் நடத்துகிறோம்னு சொன்னார் ஒரு குடும்பத்தின் பிடியில். அப்புறம் அவரே துணை முதலமைச்சர், அவரே ஒருங்கிணைப்பாளர், அவர் தம்பி தான் பால்வளத் தலைவர், அவர் மயன் தான் எம்பின், அப்புறம் ஒரு குடும்ப அரசியல் நடத்திட்டார்ல. அதனால் அவருடைய பேச்சு என்பது நம்பகத்தன்மை இல்லை. அவருடைய அறிக்கை என்பது போலித்தனமானது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் எங்கே போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு போனாலும் சரிதான், அண்ணாதிமுகன்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரிதான், நாங்கள் வி ஆர் நாட் கேர் ஃபார் தட். பிஆர்சி இஸ் லாஸ்ட் இஸ் பப்ளிக் சப்போர்ட். ஜனங்களுடைய மரியாதையை அவர் இழந்து விட்டார் என்பது என்னுடைய கருத்து. அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கையும் அவர் இழந்து விட்டார். இப்போதான் ஒரு தனி நபர் தான் அவர்.